வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி மோத்திசூர் லட்டு. பூந்தி பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தோசை மாவோட கொஞ்சம் நைஸாக இருக்கணும், அது மாதிரி கலந்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மாவு ரெடியாகியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு நேரத்தில் ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா பொரியட்டும். ரொம்ப பொரியக்கூடாது, மீடியமாக பொரிஞ்சால் போதும். இப்போ பொரிஞ்சிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கொர கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போது நல்லா பொரிஞ்சிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோட அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. கையில் எடுத்து பார்க்கும்போது பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், பிசுபிசுப்பாக இருக்குது. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காகி வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கு. இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, அவ்வளவுதான். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். வெது வெதுப்பாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆறின பிறகுனால் லட்டு பிடிக்க வராது. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக லட்டு செஞ்சாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.